ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சிட்டிவான வீடியோ. அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் அவங்கள பத்தின வீடியோ. அதாவது ட்வின்ஸ்னா பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தை இலைகள். அதுல வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றான் படத்தில் வர மாதிரி, அதாவது உடல் உறுப்புகள், அதாவது உடல் பகுதி, அதாவது வந்து இன்னொரு குழந்தையோட வந்து ஒட்டி பிறக்கும். ஒரு சில இதில் வந்து தலை ஒட்டி பிறந்திருக்கும், இல்லை இடுப்பு பகுதி, அப்புறம் இல்லைன்னா வந்து முதுகு பகுதி, இந்த மாதிரி ஒட்டி பிறந்திருக்கும். இதுதான் வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ். இந்த ட்வின்ஸ் எப்படி வந்து கருவிலே ஃபார்ம் ஆகுது, அந்த என்ன ப்ராப்ளம்னால வந்து அந்த கருவில் வந்து அந்த பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் பிரிக்கலாமா பிரிக்க முடியாதா அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு சென்சிட்டிவான மேட்டர். இதை பற்றின இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுவரைக்கும் பிறந்திருக்க குழந்தைங்களை வச்சு கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்து ஒரு சில வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, தலைப்பகுதி ஒட்டி பிறந்த குழந்தைங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு, அடுத்து வந்து வயிற்றுப்பகுதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு, அதுக்கடுத்து முதுகெலும்புலேயே பின்னம்பகுதி வரைக்கும், அதாவது பின் முதுகு ஃபுல்லாமே ஒட்டி பிறந்தது. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஒரு 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்க 1952 2020 வரைக்கும், இப்போ கூட ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு குழந்தை வந்து வடமாநிலத்தை சேர்ந்து வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரி கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் தான். அதை பற்றி நான் டீட்டெயில் நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது 1952 வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது 100,000 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், அதாவது இந்த மாதிரி உடல் உறுப்பு ஒட்டி வந்து இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 67,000 குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. இதை கணக்கு பண்ணும்போது 100,000 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி குறைபாடோடு இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, அது வந்து ஒரு மெயின் ரீசன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு, அதாவது குழந்தைங்க வந்து கருவில் இருக்கும்போது தாயிட்டிருந்து அந்த குழந்தைக்கு வந்து ரத்த சுத்திகரிப்பு வந்து கரெக்டாக நடக்கணும். அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைங்க ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது வந்து கருமுட்டை பிளவு, அதாவது கருமுட்டை வந்து கரெக்டாக வந்து பிளவாக அடைஞ்சிருக்கணும். அப்போ அதாவது ட்வின்ஸ் பிறக்க போகிறாங்கன்னா அந்த கருமுட்டை வந்து ரெண்டு குழந்தைங்களாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கணும். கரெக்டாக பிரியாமல் டிலே ஆகி பிரிகிறது, இல்லாட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையில தான் வந்து இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறாங்க. சைல்டு மேரேஜ் வந்து இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்க்கு வந்து ஒரு காரணமாக இருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை பிளவு வந்து சரியாக நடக்காது, அதனாலையும் வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க மெடிக்கல் டெக்னாலஜியில் வந்து நம்ம கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பெண் வந்து பிரெக்னன்சி ஆயிருக்காங்க அப்படின்ற போது ஒரு 1st வந்து அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க. அப்படி ஸ்கேன் பார்க்கும்போது குழந்தையோட கரு எப்படி இருக்கு, கரு வந்து கரெக்டாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்றது தெரியும். இந்த ஸ்கேன் வந்து பிரசவத்துக்கு முன்னாடி 2 பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து 1 அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணும்போது, அடுத்து வந்து 5 அப்புறம். இந்த 5 அப்புறம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன். இப்படி பார்க்கும்போது வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் முக்காவாசி வந்து அதோட உடல் பாகங்கள்லாம் வந்து வந்திருக்கும். இப்படி இருக்கும்போது உடல் குறைபாடு, அதாவது உடல் உறுப்பில் எதுவும் குறைபாடா எதுவும் வீக்காக இருக்கா அப்படின்றத டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இந்த அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன் தான் வந்து குழந்தை வந்து பாலினமும் கண்டுபிடிக்கிறது. ஆனால் வந்து டாக்டர் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த அல்ட்ரா சவுண்டிங் சவுண்ட் வேவ்ஸ் இதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்ன குழந்தை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிரச்சனை வருது. அதாவது ஒரு குழந்தைங்க வந்து பிரிக்க முடியும், ஒரு சில குழந்தைங்க வந்து பிரிக்க முடியாது அப்படின்ற, பிரிக்க முடியாதுன்ற குழந்தைகளை வந்து பெற்றுக்கிட்டாங்கன்னா, அதாவது டெலிவரி ஆயிடுச்சுன்னா வந்து அந்த அம்மாவுக்கே வந்து பாதிப்பாக இருக்கும், அந்த தாய்க்கும் வந்து அந்த குழந்தையால பாதிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களால வந்து அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைங்க வந்து பாலினம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பெண் குழந்தைகள் தான் பிறக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, அந்த ட்வின்ஸில் வந்து இந்த மாதிரி உடல் உறுப்புலாம் ஜாயிண்ட் ஆகியிருக்கு, கன்ஜாயின்ட் ட்வின்ஸை பிறக்க போகிறாங்க அப்படின்னா முக்காவாசி, அதாவது இதுவரைக்கும் பிறந்திருக்க குழந்தைங்களை வச்சு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெண் குழந்தைகளாக இருக்கும், ஆண் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பிறக்கிறது வந்து குறைவு அப்படின்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 குழந்தைங்களாவது இந்த மாதிரி கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகுது அப்படின்ற தகவல் வந்து நம்ம சரௌண்டிங்கில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸாக இருக்குது அப்படின்ற நம்ம கருவிலே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தை உடல் உறுப்புலாம் வந்து தனித்தனியாக இருக்கா, எல்லா உறுப்புகளும் 2 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக இருக்கா, ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு இதயம் வந்து 2 குழந்தைகளுக்கும் வந்துமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், அப்படி இருக்க கண்டிஷனில் வந்து அந்த குழந்தைய வந்து டெலிவரி பண்ண முடியுமா, பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்க வந்து வளர்கிறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கான்னு டாக்டர்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், ஐயோ பாவம் அந்த குழந்தை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அபார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வெளியே வந்து சர்வே பண்ண முடியாது மக்கள் மகத்தில். இப்போ வந்து ஒரு நார்மலான இதில் வந்து அவங்க வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து செலவார பணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அது எவ்வளோன்றதை வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது, அவ்வளோவுக்கு வந்து இந்த வந்து பணம் ரொம்ப ரொம்ப அதிகம்.
ரொம்ப மணி இருந்தால் தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். முதல் முதலாக வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 பிப்ரவரி 2 வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதாவது பேட்ரிக் அண்ட் பெஞ்சமின் பெண்டர் அப்படின்ற குழந்தைங்க. இந்த குழந்தைகளை வந்து தான் வந்து பென் கார்ஸ் அப்படின்ற டாக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு 2 கன்ஜாயின்ட் ட்வின்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 குழந்தைங்களை வந்து அவங்க வந்து பிரிக்கும்போது வந்து ஒரு குழந்தை வந்து உயிரோடையும் ஒரு சில நேரத்தில் வந்து 2 ட்வின்ஸுமே வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு நம்ம மெடிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து 23 குழந்தைங்க அப்புறம் தான் வந்து ஒரு குழந்தைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது இந்த 23 அப்புறம் இந்த குழந்தையை பிரிக்கிறதுக்கு அவங்க டாக்டர் வந்து ஒரு 3D மாடல் பண்ணார். அதாவது இந்த குழந்தைங்க வந்து எந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 3D மாடல் பண்ணி அதை வந்து 2-3 டைம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து குழந்தைய பிரிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இந்த குழந்தைங்களை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி. அதாவது இப்போ நான் இப்படி இருக்கேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு குழந்தை இருக்கும், அப்படி வந்து இருக்க தலைப்பகுதி வந்து பிரிக்கிறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். அதுக்கப்புறம் பக்கவாட்டு பகுதியில் வந்து 2 ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி பிரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள், 2 குழந்தைகளுக்கும் தனித்தனியான உள்ள உடல் உறுப்புகள் இருக்கணும். இப்போ தலை 2 ஒட்டி இருக்குன்னா ஒரே மூளை அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களை பிரித்தோம்னா கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து இறந்துடும். அதே மாதிரி இதயம் வந்து ஒரே இதயம் இருக்குது, கல்லீரல் ஒரே இது கல்லீரல் இருக்குது, சிறுநீரக அமைப்பு வந்து ஒரே சிறுநீரக அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து பிரிக்கிறது வந்து பலன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி 2 ஒட்டி இருக்க குழந்தைகளை பிரிக்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். குழந்தை பிறந்து கரெக்டாக சொல்லணுமா 12 மாதத்துக்குள்ளே வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். அதாவது குழந்தை பிறந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆப்ரேஷனை பண்ண முடியும். அந்த 10 மாதங்களை வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த 10 மாதமும் எப்படி அந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சானது தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, பால் கொடுக்கறது, அடுத்து அவங்கள வந்து மோஷன் போகிறது, கிளீன் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலு. ரொம்ப சென்சிட்டிவாக தான் அந்த குழந்தைங்களை பார்த்துக்க முடியும். நம்ம ஏன் 10 மாதத்துக்கு அப்புறம் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான டேட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓடு பார்த்தீங்களா அதோட ரஃப்னஸ் அதாவது கணம் கூடிரும். அப்புறம் வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணி பிரிக்க முடியாது. ரெண்டாவது வந்து சின்ன வயசுலேயே வந்து பிரிக்கும்போது வந்து அந்த உடல் உறுப்புகள்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். உடல் உறுப்புகள் வந்து பாகங்கள் பெரிசாயிருச்சுன்னா அதை பிரிக்கிறது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு ரீசன். இப்போ வந்து முதல் கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் என்ன, தலைப்பகுதி ஒட்டி இருந்தால் எப்படி பிரிக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். தலைப்பகுதி ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நரம்பியல் நிபுணர் அதனால் வந்து தலையை ஆப்ரேட் பண்ணி ரத்த நாளங்கள்லாம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அந்த ரத்த நாளங்களை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டையோட்டு பகுதியை வந்து பிரிக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு வாரம் கண்டிப்பாக டைம் எடுத்துக்குது. இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி 2 குழந்தைகளுக்கும் தனித்தலையத்தை வந்து தலையமைப்பை கொண்டாந்துடுறாங்க. ரெண்டாவது கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, முதுகெலும்பு பகுதியை ஒட்டியிருக்க குழந்தைங்க. இந்த குழந்தைங்களை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வயிற்றுப்பகுதி, இதே மார்பு பகுதி ஒட்டியிருக்கா, இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணி பிரிக்கும்போது ஒரு குழந்தைகளுக்கு மட்டும்தான் தசையமைப்பு இருக்கும், இன்னொரு குழந்தைகள் வந்து தசையமைப்பு இருக்காது. அந்த தசை அமைப்பு அதை வெற்றி இடத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல் திசு வளர்ப்பு, அதாவது இந்த சதைகள்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த சதை வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த குழந்தைய வந்து பிரித்தோம்னா இந்த தசை வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்றதாக இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு அதோட இயற்கையான தசையை வச்சிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தசையமைப்பு இருக்கணும். அடுத்து வந்து உடல் உறுப்புகள் வந்து கரெக்டாக 2 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக இருக்கணும். இப்போ வந்து கிட்னி கூட 2 இருக்கும், அதனால வந்து ஒரு குழந்தைய வச்சு ஒரு கிட்னியை வச்சு வந்து ரெடி பண்ணலாம். மற்றபடி கல்லீரல், சிறுநீரகம், இதயம் இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்தால் தான் வந்து நம்ம 2 குழந்தைகளை வந்து சேஃப்டியாக பிரிக்க முடியும். இப்போ திசு வளர்ப்பு பண்ணி தசையை ஃபார்ம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த உடல் உறுப்புகளை வந்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாதான் அதோட உடல் தோற்றம் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக கொண்டாட முடியும். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20-30-40-50 டாக்டர் வரைக்குமே பயன்படுத்தியிருக்காங்க. அதோட கிரிட்டிக்கல், அதோட ஆப்ரேஷனோட கிரிட்டிக்கலை பொறுத்து அதோட ஸ்டேஜ் இருக்குது. அதாவது இது வரைக்கும் 4-5 ஸ்டேஜாகவே வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்திருக்க ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 12-22 மணி நேரம் வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அப்படி வந்து கண்டினியூஸாக வந்து ஆப்ரேட் பண்ணி தான் வந்து இந்த குழந்தைங்களை வந்து சரிவரையே பிரிக்க முடியும். ஒரு சில நேரத்தில் வந்து 2 குழந்தையுமே காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஒரு சில நேரத்தில் ஒரு குழந்தையை காப்பாற்றி ஒரு குழந்தைய வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் மண்மூடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.